Hello friends, welcome back to Tamil Technology Editing. நான் தான் உங்க கையன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் செம்ம சூப்பராக வந்து ஒரு சில குவாட்ஸ் மீம்ஸ் சொல்லலாம், குவாட்னு சொல்லலாம். ஸோ லோ குவாட்ஸ் வந்து எப்படி சூப்பராக இந்த எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் தான் உங்க கையன். ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெலக்கம்ஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுமே அந்த விதத்தில் நிறைய எஃபெக்ட் போட்டு தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த பாப்பா ஃபோட்டோவை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன் எடுக்கலாம், அண்ட் செகண்ட் வந்து இன்ஸ்டாகிராம். ஸோ அதிக இமேஜஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தரப்போகிறோம். ஸோ பின்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் இந்த பாப்பா நேம் இங்கே டைப் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சர்ச்சை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம டிஃபால்ட்டாக வந்து எப்படி சர்ச் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி போயிட்டு ஜஸ்ட் இந்த பாப்பா நேம் வந்து நான் சொல்கிறேன், ஜின் மிரன். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் வந்து நான் சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என் பாப்பா நேம் டைப் பண்ணணுமே, ஏகப்பட்ட ஐடி வந்து நிறைய ஐடிஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு ஐடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அந்த பாப்பா ஃபோட்டோஸ் வந்து இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குல்ல. ஸோ நிறைய ஐடிஸ் இருக்குது பாருங்கள், செம்மையாக நிறைய ஃபோட்டோஸ் வந்து எல்லாருமே வேறு லெவலாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸாமுக்கு இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் வந்து சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பிக் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ பிக்ஸ்ஆர்ட்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது இல்லாமல் ஒரு அடிஷ்னல் ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்து நான் பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ணவும் சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இப்போ பிக்ஸ்ஆர்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், வாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ பிக்ஸ்ஆர்ட் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே ப்ரெஸ்ஸை கண்டிருக்கும், அதில் எடிட் எ ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக வந்து பிக்கே நீங்கள் அந்த பற்றினா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த பிக்கை சூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கு. ஸோ அதுக்காக மட்டும்தான் சரி மாதிரி சூஸ் பண்ணுறேன். யா, ஓகே, இப்போ வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சிம்பிளாக ரெண்டு ஆப்ஷன் வரும், ட்ரா கலர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வரும். நீங்கள் ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரா பண்ண முடியும். பட் அதுவே சாரி, ட்ராவில் கலர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, நம்ம அதான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாமுக்கு நான் ட்ரா வந்து சொல்லி காட்டணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பை கூட்டிகிட்டு போகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆப் வந்து மொபைலில் இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் அந்த கலரை கிளிக் பண்ணிங்களே இன்ஸ்டாலிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ திரும்பவுமே பிக்ஸ்ஆர்ட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கரெக்டாக ஆட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கலர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சமான கலரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எல்லோ கலர் மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களை வேறு கலருக்கு கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் மாதிரி நான் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் கிராடினர் கலர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டபுள் கலர் இருக்கணும் அந்த மாதிரி வேணும். நீங்கள் மிக்சரில் போயிட்டு ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் போட்டு நெக்ஸ்ட் கலர் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இதெல்லாம் மட்டும் மேலே டிக்கை கண்டிருக்கும், அதை வந்து அப்படியே கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறமா கலர் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடணும், கொடுத்த கலர். இப்போ வந்து அந்த ப்ரஷ்ஷே கண்டிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரஷ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக் ஆர்டிகல்னு சொல்லி ரெண்டு கேட்டகரி இருக்கும். இந்த பேசிக்கில் ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது 500, ஒப்பாசிட்டி 100, இதை எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எதுக்கு சைஸ் வந்து ஃபுல்லாக வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோர்ஸ்டம் அப்படின்னா நம்ம பொழுதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நம்ம ப்ரஷ் சைஸை ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். சாரி, பாப்பா மறுபட்டுருச்சு. இப்போ அதுவே நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அதுதான் இப்போது நம்ம பண்ணி முடிச்சுட்டு இருக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக்கெட்
கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக பிக்சார்க்குள்ளே கொண்டு வந்துடும், செம்மையாக இருக்குல்ல. யா ஓகே, இப்போ வந்து எஃப்எக்ஸ் எஃபெக்டில் யூஸ் பண்ணி நிறைய இந்த ஃபோட்டோக்கு எஃபெக்ட் நல்லா கொடுக்க முடியும். ஸோ ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்குது, ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நான் வந்து எனக்கு எஃபெக்ட் யூஸ் பண்ண போடுறேன், எஃபெக்ட் எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்குது, அதனால் நான் எஃபெக்ட் யூஸ் பண்ணல, அப்படியே டிக் பண்ணிவிட்டு நம்ம கேலருக்கு அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப், சாரி பிக்சார்ட்லேயே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிக்சல் லேப் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நிறையா ஃபான்ஸ் வந்து அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஒரே ஒரு ரீசன் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம டைம் யூஸ் பண்ணுவோம், பிக்சல் லேப்பில் போயிடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா ஆப்போட டவுன்லோடிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நியூ டெக்ஸ்ட்ன்றது இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு இம்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இப்போ நம்ம பிக்சார்ட்ல எடிட் பண்ண இந்த பிக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சைஸ் வந்து ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு போய் இந்த ஒரு பாக்ஸ் மார்க் கொடுத்துருக்கேன், இதை கிளிப் பண்ணிட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த லைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ வந்து நம்ம எப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த ஃபன்னியாக இருக்கணும். ஸோ மெயின் ரீசன் அதுதான், அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்புக்கு நான் இப்போ என்ன எழுத போகிறோம்னா, ஐயோ ஐஸ்கிரீம் போச்சு, இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, பட் அழுது மாதிரி ஃபேஸ் ரியேஷன் கூட இருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து ஐயோ ஐஸ்கிரீம் போச்சு சொல்லிட்டு ஒரு சில லைன்ஸ் மாதிரி ஒரு சேட்னஸ் எமோஜி யூஸ் பண்ண பிக்சார்ட்டில் ஸ்டிக்கரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது எப்படின்னு அப்படி பார்க்கலாம் இப்போ. ஸோ மெயின் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டான அந்த டைலாக்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் மெயினாக வந்து பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கணும், லவ்பலாகவும் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி எழுதும் போது உங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண நிறையா சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இப்போ பிக்சார்ட்டோட இன்டர்ஃபேஸ் நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து சர்ச் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் இமேஜ்க்கு பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேட் எமோஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ உங்கள் டைலாக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எமோஜிஸை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு எமோஜியை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ செகண்ட் எமோஜியை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எமோஜியை கிளிக் பண்ணிட்டு இதில் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, சூஸ் பண்ணதுமே உங்களுக்கு இந்த இமோஜி வந்து இங்கே வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணி முடிச்சுச்சு. இப்போ வந்து நம்ம பிக்சார்ட் ஆப் வந்து பிக்சல்லாப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மணி இப்போ நான் டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் எழுதிக்கிறேன், கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கவே இந்த பிக்சர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஃபான்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபான்ட் கொடுத்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இன்ஃபினிட் ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அல்லது பிளாக் ஸ்குவாருங்கிற இந்த ஃபாலோ தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே சிமிலாரிட்டிஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபான்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு செம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கனா ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்வாட் ஃபான் தான் வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஸோ யூஸ் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம லெமன் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோதான். இப்போ நம்ம கீழே வந்து செட் பண்ணிக்க போகிறோம். பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கனா இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் அல்லது ஷேடோ நீங்கள் வந்து ரெண்டில் எதோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஷேடோ மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் வேணாம் ஓகேங்களா. ஓகே, இதுக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து பிக்சார்ட் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எமோஜியும் ஹைலைட்டாக தெரியும், அந்த மாதிரி எமோஜிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சோகமான எமோஜிஸ் டைப் பண்ணி எடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சேனலோட ஒரு வாட்டர் மார்க்கை எழுதிக்கலாம். சரி, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, நல்லா தான் எழுதி போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன். ஸோ இதுக்குமே நான் லெமன் மில்க் ஃபான் தான் கொடுக்க போகிறேன். கொடுத்தாச்சு. ஓகே, கொடுத்ததுக்கப்புறமா நான் மேலே செட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டு அது ஐயோ ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கிறதா. ஸோ அதுக்குமே நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன் கலர். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜிஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா.
ஓகே, இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த சேவ் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் அப்ளிக் பண்ணிட்டு நம்ம அல்ட்ரா கொடுத்து கேலரிக்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படி நான் நம்புகிறேன். ஸோ இதை பார்ப்பா தான் இன்ஸ்டாகிராமே நம்ம அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எங்கே பார்த்தோமே எங்கள் மீம்ஸ் தான் சமக்கு விட்டாக இருக்குது. ஸோ அதில் இந்த மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் ஸ்கிப் பண்ணது எவ்வளோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ செம்ம சூப்பராக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்காக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.